வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். வினுஜா, முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்கே நகரில் தொடங்கியது வாக்குப்பதிவு, திரளான வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. இணையதளத்தில் வாக்குப்பதிவு நேரடி ஒளிபரப்பு, தகராறில் ஈடுபடுவோர் கைது என எச்சரிக்கை. டூஜி அலைக்கற்றை முறைகேடு வழக்கு இன்று தீர்ப்பு வெளியாகிறது. வெற்றிவேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஜெயலலிதா வீடியோ குறித்து விசாரணை ஆணையம் புகார். சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஆர்கே நகர் தொகுதிக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருந்தது. ஆனால் வாக்காளர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் விநியோகம் செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து இடைத்தேர்தலை ஆணையம் ரத்து செய்தது. இதனையடுத்து இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மதுசூதனன், திமுக வேட்பாளர் மருது கணேஷ், சுயேட்சையாக போட்டியிடும் தினகரன் ஆகியோர் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. பாரதிய ஜனதா மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உள்பட 59 பேர் போட்டியிடுகின்றனர். இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. இந்த தொகுதியில் உள்ள 228,234 வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக 50 மையங்களில் 258 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 1,600 மின்னணு வாக்கு எந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதுடன் இணையம் மூலம் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பாதுகாப்பு பணியில் 950 துணை ராணுவத்தினர் மற்றும் 3,300 காவல்துறையினர் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள், பெண்கள் என ஏராளமான வாக்காளர்கள் காலை 6 மணி முதலே திரண்டு வந்து தங்களது வாக்குகளை அளிக்க ஆர்வத்துடன் வரிசையில் காத்திருக்கின்றனர். தொகுதி முழுவதும் பாதுகாப்பு பணிகளில் துணை ராணுவத்தினரும் ஏராளமான காவல்துறையினரும் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். முதல்வர் ஜெயலலிதா மறைவை அடுத்து காலியாக இருந்த ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஓராண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. காலையிலேயே ஆண்களும் பெண்களும் வரிசையில் நின்று வாக்களித்து வருகிறார்கள். வாக்குப்பதிவானது அமைதியாக நடைபெற்று வரும் நிலையில் காலையிலேயே இந்த பகுதியில் லேசான மழையும் பெய்து வருகிறது. மழையும் பொருட்படுத்தாது வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் 59 வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய நிலையில் 60வது பட்டனாக யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதை அறியக்கூடிய வகையில் 60 பட்டன்கள் வாக்குச்சாவடி இயந்திரங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக 59 பேரில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மதுசூதனன் மகாராணி தியேட்டர் அருகே உள்ள மாநகராட்சி பள்ளியில் வாக்களிக்க இருக்கிறார். அதேபோல் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மருது கணேஷ் வரதராஜபுரம் பகுதியில் வாக்களிக்க இருக்கிறார். காலையிலேயே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 3,500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அனைத்து பகுதிகளிலுமே துணை ராணுவப்படை குவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் போன வருஷம் தடங்கினா நின்று போச்சுங்களா, அந்த ஓட்டு வந்து திரும்ப மறுபடியும் போகிறதுனால எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. காலையிலேயே வந்து ஓட்டு போடணும்னு சொல்லி சீக்கிரம் வந்தோம். ஓட்டு நடந்துட்டு இருக்குது. சிங்கரவள் நகர்லேருந்து வரோம், நாங்கள் வேலைக்கு போகணும், அதனால சீக்கிரம் வந்திருக்கோம் ஓட்டு போட்டு போகிறதுக்கு. ஏதாச்சும் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். நான் இப்போ வந்து ஓட்டு போட வந்துக்கிறேன், என்னோடய கடமை ஓட்டு போடுறது. அதனால் எனக்கு காலையிலே வேலைக்கு போகிறது இருக்கிறதால நான் காலையிலே வந்து ஓட்டு போட வந்துட்டேன். அதனால் எனக்கு போய் காலையிலே போய் போட்ட உடனே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ போடுறதுக்கு இப்போ உடனே போட்ட உடனே நான் என் வேலைக்கு போயிடுவேன். நான் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய 258 வாக்குச்சாவடிகளுமே பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலுமே வீடியோ பதிவுடன் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போடப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ஆர்கே நகர் தொகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது.
ஆர்கே நகர் தொகுதியில் வாக்குப்பதிவு நேரத்தில் தகராறு செய்பவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவர் என சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனையடுத்து வாக்குப்பதிவின் போது தகராறு செய்பவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆர்கே நகரில் காவல்துறை ஆய்வாளர்கள் தலைமையில் 10 குழுக்கள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடும் என கூறப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரையில் இந்த குழுக்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினகரனுக்கு ஆதரவாக டோக்கன்களை விநியோகம் செய்வதாக தகவல் கிடைத்ததால் தண்டையார்பேட்டை சேனியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சுமித்ரா என்ற பெண் வீட்டில் காவல்துறையினர் சோதனையிட்டனர். ஆனால் அவரது வீட்டில் எந்த டோக்கனும் இல்லை என தெரியவந்தது. இருப்பினும் அந்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகம் மதசார்பற்ற மாநிலமாக திகழ்வதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதில் பேசிய முதல்வர் பழனிசாமி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதிமுக அரசு என்றும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் உதவியாக இருக்கும் என்று உறுதியளித்தார். தமிழகம் மதசார்பற்ற மாநிலமாக திகழ்வதாக குறிப்பிட்ட அவர், கிறிஸ்தவ மக்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று கூறினார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு எப்பொழுதும் மதச்சார்பற்ற கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இங்குதான் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் தங்கள் பண்டிகையின் போது மற்ற மதத்தினருக்கும் இனிப்புகளை வழங்கி ஒரு குடும்பத்தின் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து வருகின்றனர். கிறிஸ்தவ சமூகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான உறவு மிகவும் உண்மையானது, உணர்வுபூர்வமானது. முன்னதாக இந்த விழாவில் பேசிய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக சிறுபான்மையினருக்கு அரணாக விளங்கும் என்று தெரிவித்தார். கிறிஸ்தவர்களின் புனித பயணம் மற்றும் தலித் கிறிஸ்தவர்களுக்கு தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பது குறித்து முதல்வருடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று பன்னீர்செல்வம் கூறினார். கிறிஸ்தவ பெருமக்கள் ஜெருசலம் புனித யாத்திரை மேற்கொள்ள மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசாணையை வெளியிட்டு கிறிஸ்தவ பெருமக்களை ஜெருசலம் சென்று வர வழி அனுப்பி வைத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறேன். மக்கள் இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய அரசும் சிறுபான்மையினருக்கு அரணாகவும் ஆதரவாகவும் இருந்து தனது பயணத்தை தொடர்ந்து நடத்தும். மத்திய அரசுக்கு 176,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கவுள்ளது. 2G அலைக்கற்றை முறைகேடு தொடர்பாக முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த திமுகவைச் சேர்ந்த ஆ ராஜா, கனிமொழி மற்றும் ஷாஹித் பல்வார் உள்ளிட்ட 11 பேர் மீது சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. கடந்த 2011 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை தில்லியில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் சுமார் 6 ஆண்டுகளாக நடைபெற்றது. இந்த விசாரணையில் கடந்த ஏப்ரல் 19 அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு வெளியாவது தள்ளிப்போனது. இந்நிலையில் 2G வழக்கில் இன்று காலை 10:30 தீர்ப்பு வெளியாகும் என சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓ பி ஷைனி தெரிவித்துள்ளார். தீர்ப்பு வழங்கப்படும் போது ஆ ராஜா, கனிமொழி ஆகியோர் உள்பட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது எடுக்கப்பட்டதாக கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்ட தினகரன் ஆதரவு எம்எல்ஏ வெற்றிவேல் மீது நடவடிக்கை எடுக்குமாறு விசாரணை ஆணையம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளது. இதுகுறித்து ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை ஆணையத்தின் செயலர் பன்னீர்செல்வம் என்பவர் சென்னை அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்தில் நேற்று இரவு புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் எம்எல்ஏ வெற்றிவேல் தன்னிச்சையாக வீடியோவை வெளியிட்டிருப்பது விசாரணை ஆணையத்தை அவமதிக்கும் செயலாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா தொடர்பான ஆவணங்களை யார் வேண்டுமானாலும் வழங்கலாம் என ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் உள்நோக்கத்துடன் வெற்றிவேல் வீடியோவை வெளியிட்டுள்ளதாக அதில் கூறியுள்ளார். வீடியோவை விசாரணை ஆணையத்திடம் வழங்காமல் வெளியிட்டது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே அந்த வகையில் வெற்றிவேல் செயல்பட்டதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியுள்ளார்.
ஒகி புயல் பாதிப்பில் கேரள அரசின் நடவடிக்கைகள் விமர்சித்து பேசியதாக எழுந்த புகார் தொடர்பாக கேரள காவல்துறை டிஜிபி ஜேக்கப் தாமஸ் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கேரள டிஜிபியாக உள்ள ஜேக்கப் தாமஸ் ஊழலுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். கடந்த 9ஆம் தேதி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஜேக்கப் தாமஸ், ஒகி புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழை மீனவர்களாக இல்லாமல் பணக்காரர்களாக இருந்திருந்தால் அரசு உடனே நடவடிக்கை எடுத்திருக்கும் என கூறினார். ஆட்சியாளர்கள் ஊழல்வாதிகளுடன் கைகோர்த்து கொண்டு அதிகாரம் செய்வதாக குற்றம் சாட்டினார். இவரது பேச்சு கேரளத்தில் ஆளும் இடதுசாரி கட்சி முதல்வர் பினராயி விஜயன் அரசிற்கு கோபத்தை ஏற்படுத்தியது. கடந்த 2 வாரங்களாக விசாரணை நடத்திய நிலையில் ஜேக்கப் தாமஸ் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இனி செய்திகளின் தொகுப்பு. குஜராத் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனுமதியின்றி 50க்கும் மேற்பட்டோருடன் மோட்டார் சைக்கிளில் பேரணி சென்றதற்காக ஹர்திக் பட்டேல் மீது அகமதாபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் சட்டசபை தேர்தலை ஒட்டி பட்டேல் சமூகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஹர்திக் பட்டேல் கடந்த 11ஆம் தேதி அகமதாபாத்தின் போபால் பகுதியில் பேரணியாக சென்றார். குஜராத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட சில தினங்களில் ஹர்திக் பட்டேல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசில் 412,000 பணியிடங்கள் காலியாக இருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு பணியில் காலி பணியிடங்கள் எத்தனை என மக்களவை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய பணியாளர் நலத்துறையின் இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், மத்திய அரசில் 36,33,935 மொத்த பணியிடங்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் கடந்த 2016ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி நிலவரப்படி 412,752 பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் சீனாவைச் சேர்ந்த 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வருகை தந்ததாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று பேசிய மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் அல்போன்ஸ், டோக்லாம் பிரச்சினை எழுந்த நிலையிலும் இந்தியாவிற்கு வந்த சீன சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறையவில்லை என்று கூறினார். இந்த ஆண்டில் 2 லட்சம் சீனர்கள் இந்தியாவிற்கு சுற்றுலா வந்துள்ளனர் என்றும், கடந்த 2 ஆண்டுகளில் சீனா சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9.28% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்தாலியில் கடந்த 11ஆம் தேதி திருமணம் செய்து கொண்ட இந்திய அணி கேப்டன் விராட் கோலி, அனுஷ்கா ஜோடி பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். திருமணம் மற்றும் தேனிலவு முடிந்து இந்தியாவிற்கு திரும்பிய விராட் கோலி அனுஷ்கா தம்பதியினர் பிரதமர் மோடியை சந்தித்தனர். தங்களது திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அங்கு கடந்த 17ஆம் தேதி உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடந்தது. 19 மாவட்டங்களில் உள்ள 27 பஞ்சாயத்து சமிதி, 12 மாவட்டங்களில் உள்ள 14 நகராட்சிகள் மற்றும் 4 ஜில்லா பரிஷத் ஆகியவற்றிற்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த உள்ளாட்சித் தேர்தலில் 4 ஜில்லா பரிஷத்தையும் பாரதிய ஜனதாவிடமிருந்து காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. 27 பஞ்சாயத்து சமிதிகளில் 16ஐயும், 14 நகராட்சிகளில் 6ஐயும் காங்கிரஸ் கைப்பற்றியது. ராஜஸ்தானில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. டெங்கு காய்ச்சலுக்கு சிறுவன் பலி, மருத்துவர்கள் அலட்சியம் என புகார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வரும் 23ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ராமேஸ்வரம் வருவதையொட்டி மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையினரும் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வரும் குடியரசுத் தலைவர், மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் வரும் அவர், அங்கிருந்து கார் மூலம் ராமேஸ்வரம் வருகிறார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்த பிறகு பேய்கரும்பில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மணிமண்டபம் சென்று மரியாதை செலுத்துகிறார். பின்னர் அங்கிருந்து மதுரை சென்று தில்லி திரும்புகிறார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் வரும் அனைத்து இடங்களுக்கும் சென்று மாவட்ட ஆட்சியர் நடராஜன் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட பல்வேறு உளவு பிரிவு காவல்துறையினர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியம் காரணமாக டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 5 வயது சிறுவன் பலியானதாக அவரது பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகப்பட்டினம் மேலக்கோட்ட வாசலைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரது 5 வயது மகனான ரஜ்வி கடந்த 7 நாட்களாக கடுமையான காய்ச்சலால் அவதியுற்ற நிலையில் சிகிச்சைக்காக நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார்.
அங்கு சிறுவனுக்கு இரத்த அணுக்கள் குறைந்ததால் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தீவிர சிகிச்சை அளித்தும் பலனளிக்காத நிலையில் சிறுவன் ரஜ்வி உயிரிழந்தார். நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை மருத்துவர்களின் அலட்சியமே சிறுவனின் உயிரிழப்பிற்கு காரணம் என்று பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் நள்ளிரவில் கார் பழுது பார்க்கும் மையத்தில் இரண்டு கார்கள் எரிந்து நாசமாகின. விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள ரெட்டி தெருவில் இக்பால் என்பவருக்கு சொந்தமான கார் பழுது பார்க்கும் கடை உள்ளது. நேற்று இரவு பணி முடிந்து கடையை மூடிவிட்டு இக்பால் சென்றுள்ளார். இரவு திடீரென மின்கசிவு ஏற்பட்டு பயங்கர சத்தத்துடன் தீ வருவதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து அசோக் நகர் கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். இதில் இரண்டு கார்கள் முற்றிலும் எரிந்து நாசமாகின. காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என தெரிய வந்துள்ளது. திருப்பூரில் வடமாநில தம்பதியால் கொடுமைப்படுத்தப்பட்ட இரண்டு சிறுவர்களை காவல்துறையினர் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் தாராபுரம் சாலை செட்டிப்பாளையத்தில் சில நாட்களுக்கு முன்பு ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியினர் இரு குழந்தைகளுடன் குடியேறினர். அவர்கள் வந்ததில் இருந்தே அந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் நேற்று குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்கவே அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது 4 வயது மகனின் உடலில் சூடு வைத்தது தெரியவந்தது. இதுபற்றி காவல்துறையினர் தகவல் அளிக்க உள்ளதாக அண்டை வீட்டில் தெரிவித்த நிலையில் 4 வயது சிறுவனையும் 2.5 வயது சிறுமியையும் விட்டுவிட்டு அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதையடுத்து குழந்தைகளை மீட்ட காவல்துறையினர் சிகிச்சைக்கு பிறகு அனுப்பற்பாளையத்தில் உள்ள காப்பகத்திலும் சேர்த்தனர். மேலும் தலைமறைவான மனோஜ் பிஜிவு தம்பதியை தேடி வருகின்றனர். மாற்று மருத்துவத்தில் ஈடுபடும் நாட்டு மருத்துவர், யுனானி, சித்தா, ஹோமியோபதி உள்ளிட்ட மருத்துவர்களை உரிய ஆதாரம் இல்லாமல் அவர்கள் தொழில் பாதிப்படையும் வகையில் விசாரணைக்கு அழைத்து காவல்துறையினர் துன்புறுத்துவதாக தொடரப்பட்ட வழக்கில் காவல்துறை சுகாதாரத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த சங்கரன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வேணுகோபால், தாரணி ஆகியோர் இது தொடர்பாக தமிழக காவல்துறை தலைவர், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டதுடன் வழக்கை ஜனவரி முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருந்தாளுநர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு மருந்தாளுநர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தினர் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதல் மருந்தாளுநர்கள் பணியிடங்களை உருவாக்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான சிகப்பு நிற ரேஷன் கார்டுகளுக்கு மட்டுமே இலவச அரிசி வழங்க வேண்டும் என்ற துணைநிலை ஆளுநரின் உத்தரவு தொடர்பாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் குழப்பம் காரணமாக முடிவு எட்டப்படவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதம் 20 கிலோ இலவச அரிசி வழங்கப்பட்டு வந்தது காங்கிரஸ் அரசு பதவியேற்றவுடன் அறிவிக்கப்பட்ட முதல் திட்டமாகும். வறுமை கோட்டிற்கு மேல் வசதியாக உள்ளவர்களுக்கு இலவச அரிசி வழங்க துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி எதிர்ப்பு தெரிவித்தார். இந்நிலையில் இது தொடர்பாக புதுச்சேரி அமைச்சரவைக் கூட்டம் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி துணைநிலை ஆளுநருக்காக திட்டத்தை மாற்றக்கூடாது என தெரிவித்ததை அடுத்து முடிவு எட்டப்படாமல் கூட்டம் முடிந்தது. கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு ஈரோட்டில் பிரபல கேக் தயாரிப்பாளர்கள் தயாரித்து வைத்துள்ள புதிய வகையிலான கேக்கை பலரும் பார்வையிட்டு பாராட்டி வருகின்றனர். ஈரோடு மற்றும் கோவையில் விற்பனை நிலையங்களில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு திருநாளை முன்னிட்டு பல்வேறு வகையிலான கேக்கை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு ஈரோட்டின் தொன்மையான CSI நினைவாலயத்தை தத்ரூபமாக உருவாக்கி பார்வையாளர்களின் காட்சிக்காக வைத்துள்ளனர். 150 கிலோ எடையில் 600 மணி நேரத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கேக்கை கிறிஸ்துமஸ் திருநாளுக்கு பிறகு முதியோர் இல்லத்திற்கு அன்பளிப்பாக வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்ப்புத்துறை சார்பில் மது அருந்துவதால் ஏற்படும் தீமைகள் பற்றிய விழிப்புணர்வு பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கியது. மதுவினால் ஏற்படும் தீமைகள் பற்றிய வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் பேரணியில் பங்கேற்றனர். இதேபோல் பேரணியில் தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற நடனங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் பனிப்பொழிவின் காரணமாக பூக்களின் விளைச்சல் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விலை உயர வாய்ப்புள்ளதாக வணிகர்கள் தெரிவிக்கின்றனர்.
கரூர் மாவட்டத்தில் மாயனூர், குளித்தலை, கிருஷ்ணராயபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் மல்லி, கனகாம்பரம், சம்பங்கி உள்ளிட்ட பூக்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. அண்மை காலமாக கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றிற்கு 4 கிலோ வரை விளையும் இடத்தில் தற்பொழுது 1/2 கிலோ மட்டுமே கிடைப்பதாக கூறும் வணிகர்கள் இதனால் இனிவரும் நாட்களில் பூக்களின் விலை உயர வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் உள்ள அருள்மிகு பேராத்த செல்வி அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி திரளான பக்தர்கள் பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தாமிரவருணி ஆற்றங்கரையில் உள்ள பேராத்த செல்வி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தை ஒட்டி ஐயப்ப பக்தர்கள் விரதமிருந்து பூக்குழி இறங்குவார்கள். அதேபோன்று இன்று அதிகாலை நடைபெற்ற பூக்குழி திருவிழாவில் 100க்கும் அதிகமான ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கினர். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். இலங்கைக்கு எதிரான முதல் 20 ஓவர் போட்டி, இந்தியா அபார வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி அயலக செய்திகள். ஜெருசலேம் நகர் விவகாரம் தொடர்பாக இன்று நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் அவையின் சிறப்பு கூட்டத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இஸ்ரேலின் தலைநகராக ஜெருசலத்தை அமெரிக்கா அங்கீகரித்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவையின் கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. ட்ரம்பின் முடிவுக்கு எதிரான எகிப்தின் ஒரு பக்க தீர்மானத்தை அமெரிக்காவின் நட்பு நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்டவை ஆதரித்தன. எனினும் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தால் இந்த தீர்மானத்தை நிராகரித்தது. இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள சிறப்பு கூட்டத்தில் ஜெருசலேம் தொடர்பாக பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இதனிடையே அமெரிக்காவிற்கு எதிராக வாக்களிக்கும் நாடுகளின் பெயர்கள் குறித்து வைக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். கட்டாக்கில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 93 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அணி டெஸ்ட் தொடர் மற்றும் ஒருநாள் போட்டித் தொடர்களை இழந்தது. இரு அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் நேற்று தொடங்கியது. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் நடைபெற்ற முதல் போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனால் முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 180 ரன்கள் எடுத்தது. அதிக அளவாக லோகேஷ் ராகுல் 61 ரன்கள் எடுத்தார். இதனைத் தொடர்ந்து விளையாடிய இலங்கை அணி இந்திய வீரர்களின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறியது. இதனால் 16 ஓவர்களிலேயே 87 ரன்கள் மட்டுமே சேர்த்து ஆல் அவுட் ஆனது. இதனால் 93 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி போட்டித் தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய சுழற்பந்து வீச்சாளர் சாஹல் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இனி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று டிசம்பர் 21 1913 முதலில் பத்திரிகையில் குறுக்கெழுத்து புதிர் வெளிவந்த நாள். குறுக்கெழுத்து புதிர் மூளைக்கு வேலை கொடுக்கும் அறிவு விளையாட்டு. நம் முன்னோர்களால் வாய்வழி நடத்திய வார்த்தை விளையாட்டுகளின் அச்சு வடிவமாக கூட குறுக்கெழுத்து புதிரை கருதலாம். புதியனவற்றை கற்றுக்கொள்வதற்கும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் அறிவை கூர்தீட்டுவதற்கும் சரியான தேர்வு குறுக்கெழுத்து புதிர்தான் என்பது பலரின் கருத்து. ஆங்கில பத்திரிகைகளில் இன்றும் பலராலும் வரவேற்கப்படும் குறுக்கெழுத்து புதிர் முதலில் வெளியானதும் நியூயார்க் வேர்ல்ட் என்ற ஆங்கில பத்திரிகையில்தான். 1913 டிசம்பர் 21 ஆர்தர் வைன் என்பவரால் வடிவமைக்கப்பட்டு வேர்ல்ட் கிராஸ் என்ற பெயரில் வெளியானது. பின்னாளில் கடினமான சுவாரஸ்யமான குறுக்கெழுத்து புதிர்கள் பத்திரிகைகளில் வரத் தொடங்கின. குறுக்கெழுத்து புதிர் முதலில் பத்திரிகையில் வெளிவந்த நாள் வரலாற்றில் இன்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஆர்கே நகரில் தொடங்கியது வாக்குப்பதிவு. திரளான வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. இணையதளத்தில் வாக்குப்பதிவு நேரடி ஒளிபரப்பு. தகராறில் ஈடுபடுவோர் கைது என எச்சரிக்கை. டூஜி அலைக்கற்றை முறைகேடு வழக்கு இன்று தீர்ப்பு வெளியாகிறது. வெற்றிவேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெயலலிதா வீடியோ குறித்து விசாரணை ஆணையம் புகார். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.